Hi friends, welcome back to Shan Vasant Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல டெலிஷியஸ் அண்ட் க்ரீமியான சாக்லேட் சீஸ் கேக் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நோ பேக், நோ எக், பட் வீட்லேயே சிம்பிளாக ஒரு டேஸ்டியான சாக்லேட் சீஸ் கேக் எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். சீஸ் கேக்குக்கு முக்கியமானது சீஸ் தானேங்க. இந்த க்ரீம் சீஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரெட்டபிள்னு இருக்கும். அந்த க்ரீம் சீஸ் வந்து நீங்கள் கேக்குக்கு வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஒரிஜினல்னு சொல்லி இருக்கும், அந்த சீஸ் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா தான் கேக்குக்கு வந்து சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நான் 500 கிராம் க்ரீம் சீஸ் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்ப்ரெட்டபிள் இல்லைன்னா அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதை வந்து அதை வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெடி இது பண்ணிடலாம், மற்றெல்லாம் பேக்கிங் ட்ரேலாம் ரெடி பண்ணிடலாம். பேக்கிங் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாக் டைப் வந்து இருந்துச்சுன்னா நமக்கு வந்து சீஸ் கேக்குக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா ஃபைனலாக நம்ம அந்த லாக் ரிலீஸ் பண்ணிட்டு எடுக்கும்போது கரெக்டாக இருக்கும். இல்லை பேக்கிங் பேப்பர் மட்டும் வச்சுக்கலாம், அதில் ஆயில் எதுவும் ஸ்ப்ரெட் பண்ண வேணாங்க, ஜஸ்ட் பேக்கிங் பேப்பர் மட்டுமே போதும். இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ்க்கு. இதுக்கு டைஜஸ்டிவ் பிஸ்கெட்ஸ்னால் எனி டைப் ஆஃப் பிஸ்கெட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஓரியோ, போர்பன் ஆர் மேரி பிஸ்கெட்ஸ், எனி டைப் ஆஃப் பிஸ்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் சீஸ் கேக்குக்கு வந்து பேஸை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் இதை நல்ல ஃபைன் பவுடராக நம்ம வந்து அரைச்சிக்கணும். ஸோ மிக்சி ஜார்லேயோ இல்லை ஒரு சாப்பர்லேயோ வந்து இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு திக் பேஸ் வேணும்னா நீங்கள் பிஸ்கெட்ஸ் வந்து கூட ஆட் பண்ணிக்கோங்க. தின் பேஸ் வேணும்னா ஒரு 10-12 பிஸ்கெட்ஸ் கிட்ட வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து தின் பேஸ் தான் வந்து நான் பண்ண போகிறேன். இதில் 1.5 டேபிள்ஸ்பூன் அன்ஸ்வீட்டன் கோகோ பவுடர் வந்து இதில் அடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இன்றைக்கி இந்த சீஸ் கேக்கில் பார்த்தீங்கன்னா 3 லேயர்ஸ் இருக்கும். இந்த 3 லேயர்ஸுமே வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த சாக்லேட் ஃப்ளேவர் தான். நான் அதுக்காக தான் இந்த கோகோ பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாக்லேட் பிஸ்கெட்ஸ் அதாவது ஓரியோ ஆர் போர்பன் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கோகோ பவுடர் வந்து நீங்கள் ஆட் பண்ண அவசியம் இல்லைங்க. இல்லை உங்களுக்கு வந்து பேஸ் வந்து சாக்லேட் ஃப்ளேவர் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கோகோ பவுடர் ஸ்டெப்ஸ் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் நார்மல் பிஸ்கெட்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் நல்ல ஃபைன் பவுடராக நீங்கள் அதை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போது இந்த பிஸ்கெட்ஸ் எல்லாம் நல்ல ஃபைன் பவுடராக ஆயிடுச்சு. பட்டர் வந்து மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் வந்து இருக்கிற அவசியங்க, ஆனால் நல்லா மெல்ட் பண்ணி வச்சுக்கினேன்னா அது பிஸ்கெட்ஸோடு சேர்த்து நல்லா மெல்ட் ஆகும். 1 கால் கப் கிட்ட வந்து நீங்கள் பட்டர் சேர்த்துட்டு நல்லா அதையும் வந்து ஒரு 2-3 பல்ஸ் வந்து கொடுத்து நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போது இந்த பட்டரும் பிஸ்கெட்ஸும் வந்து நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த பேஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம எப்படி செக் பண்ணலான்னா, நீங்கள் கொஞ்சமாக அந்த பிஸ்கெட் க்ரம்பிள்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் கையில் டைட்டாக ஹோல்ட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஷேப்ஸ் இருக்கணும். அந்த நீங்கள் உதுத்து விட்டிங்கன்னா திருப்பி அந்த க்ரம்பிள் டெக்ஸ்சருக்கு வந்து இருக்கணுங்க, அப்படின்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் உங்களுக்கு ஹோல்ட் பண்ணும்போது அது ப்ராப்பர் ஷேப்புக்கு வரல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அகெயின் ஒரு 2-3 பல்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த பிஸ்கெட் பேஸை வந்து பேக்கிங் ட்ரேயில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஸ்பூன் வச்சு அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டு லெவல் பண்ணி விடுங்க. நீங்கள் ரொம்ப ஹார்டாக ப்ரெஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாதுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஈவனாக அந்த இது வந்து பிஸ்கட் க்ரம்பிள்ஸ் எதுவுமே வந்து லூஸாக இல்லாமல் மட்டும் இருந்தாலே போதும். நீங்கள் ரொம்ப டைட்டாக ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் சீஸ் கேக் வந்து எண்டில் வந்து கட் பண்ணும்போது இந்த பார்ட் மட்டும் ரொம்ப ஹார்டாக தெரியும், கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி லைட்டாக மட்டும் ப்ரெஸ் பண்ணி விட்டு நீங்கள் லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. இதை இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கொஞ்சம் செட் பண்ணிடலாம். நம்ம அடுத்து அந்த க்ரீம் சீஸ் ரெடி பண்ணுற வரைக்கும் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலே போதுங்க. ஒரு 15-20 மினிட்ஸ்க்குள்ளேயே அது வந்து செட் ஆயிடும். இப்போ நம்ம 500 கிராம் க்ரீம் சீஸ் வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இந்த க்ரீம் சீஸ் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தாங்க இருக்கணும். இந்த 500 கிராம் க்ரீம் சீஸ்க்கு 100 கிராம் சுகர் வந்து உங்களுக்கு கரெக்டான இதில் இருக்கும். அதாவது 1/2 கப் சுகர். இந்த சுகர் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணாமல் 2 பேட்சாக வந்து இந்த சீஸோடு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி விடுங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டேஜில் வந்து நல்ல ஒரு ஸ்மூத் ஒரு க்ரீமி டெக்ஸ்சராக இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் பிளெண்ட் பண்ணாலே போதும். 500 கிராம் க்ரீம் சீஸ்க்கு வந்து 1/2 கப் சுகர் வந்து உங்களுக்கு இதாக இருக்குது. இப்போ அடுத்து விப்பிங் க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். விப்பிங் க்ரீம் வந்து அந்த ஸ்டிஃப் பீக்ஸ் வர வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணணும்.
அது ஸ்டிஃப் பீக்ஸ் வந்து சீக்கிரம் வரணும்னா நீங்கள் அந்த விப்பிங் க்ரீம் இது பவுல் இருக்குல்லங்க, அந்த பவுலை வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சுருங்க. ஒரு 30 மினிட்ஸ் வச்சுட்டிங்கன்னா நமக்கு சீக்கிரம் வந்து ரெடி ஆகும். இதுலேயும் உங்களுக்கு வந்து ஸ்வீட் டேஸ்ட் வேணும்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்டே வந்து நீங்கள் சுகர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த விப்பிங் க்ரீமில் இந்த மாதிரி ஸ்டிஃப் பீக்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இது நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீம் சீஸ் அண்ட் சுகர். இது இதில் இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துருக்கேன். இது டோட்லி ஆப்ஷனல் தான், இது ஒரு ஃப்ளேவருக்காக தான் இது வந்து சேர்த்துருக்கிறது. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட ஆரஞ்சு ஜூஸ் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் ஆரஞ்சு ஜூஸ் இல்லைன்னா லெமன் ஜூஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து அந்த சீஸ் கேக்கில் வந்து லைட் அந்த சோட் டேஸ்ட் வந்து கொடுக்கும், அது இன்னும் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதாவது இந்த வெனிலா எசன்ஸ் அண்ட் ஆரஞ்சு ஜூஸ் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், உங்களுக்கு மிக்ஸ் பண்ணும்போதே தெரியும் அது எவ்வளோ ஸ்மூத் அண்ட் க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்குன்ட்டு. இதில் வந்து பேக்கிங் சாக்லேட் சாக்கோ சிப்ஸ் வந்து டபுள் பாயிலிங் மெத்தட்லேயோ இல்லை அவன்லேயோ வச்சு நீங்கள் அதை நல்லா மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த மெல்ட் பண்ண சாக்லேட்ஸை வந்து நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுக்க க்ரீம் சீஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து இதில் நான் அளவு எதுவுமே சொல்லலை, ஏன்னா இந்த சீஸ் கேக்கில் ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன டைப் ஆஃப் உங்களுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்குன்னா நீங்கள் கூட கொஞ்சம் கூட இதில் சாக்லேட் வந்து சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு சாக்லேட் பிடிக்காது அப்படின்னா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த மெல்ட் பண்ண சாக்லேட்ஸ் எல்லாத்தையும் க்ரீம் சீஸில் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம ஆல்ரெடி பீட் பண்ணி வச்சுக்கிற விப்பிங் க்ரீம் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 500 கிராம் க்ரீம் சீஸ்க்கு வந்து 100 கிராம் சுகரு, 1 கப் வந்து அதாவது 250 ml வந்து விப்பிங் க்ரீம் வந்து உங்களுக்கு கரெக்டான இதில் இருக்கும். நம்ம ரெகுலராக கடையில் வாங்குறதுக்கு சீஸ் கேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து கூட இருக்கும். நம்ம வீட்லேயே ரொம்ப டேஸ்டியான ஒரு வந்து சீஸ் கேக் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாங்க. இது டக்குன்னு நமக்கு ரெடி பண்ணிடலாம், பேக்கிங் எதுவுமே தேவையில்லை. பாருங்கள், இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த பேஸும் நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சீஸ் க்ரீம் பேட்டரை வந்து அந்த பேக்கிங் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதில் வந்து நான் 3 லேயர் ரெடி பண்ணுறதுனால நான் இன்னொரு சாக்லேட் இது வந்து ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் இதிலே கூட நீங்கள் லெவல் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 hours வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு வந்து சர்வ் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி ஈவனாக நீங்கள் ரெடி பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு பாருங்கங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. நீங்கள் அவன் இல்லை எதுவும் இல்லைன்னா யோசிக்கவே தேவையில்லைங்க, க்ரீம் சீஸ் இருந்தால் போதுங்க. நம்ம இந்த சூப்பரான கேக் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ இதை ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. 2 to 3 hours கழித்து நம்ம வந்து இதை அடுத்த ப்ராசஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம். குட்டீஸ் எல்லாம் வெயிட்டிங்க சீஸ் கேக்குக்காக. இப்போ அடுத்து இன்னொரு லேயர் வந்து நான் அகெயின் சாக்லேட் தான் இது பண்ண போகிறேன். அதாவது இந்த சாக்லேட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. விப்பிங் க்ரீமோட 1 கப் வந்து பேக்கிங் சாக்லேட்னா 1/2 கப் வந்து விப்பிங் க்ரீம், அதாவது மிரர் கிளேஸ் டெக்ஸ்சருக்காக. உங்களுக்கு அந்த மிரர் கிளேஸ் இல்லாமல் ஸ்ப்ரெட்டபுளாக இருக்குன்னா சாக்லேட் வந்து கூட எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 கப் கிட்டே சாக்லேட் எடுத்துக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட்டபுளாக வரும். இப்போ நான் 1/2 கப் வந்து விப்பிங் க்ரீம் வந்து சாஸ் பேனில் ஆட் பண்ணிவிட்டு அதை ஹீட் பண்ண போகிறேன். அது ஒன்ஸ் அந்த பாயில் ஆக ஆரம்பித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேக்கிங் சாக்லேட் ஆர் சாக்கோ சிப்ஸில் அதை நீங்கள் ஊற்றிட்டு 1 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சுருங்க. பாருங்கள், இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கிட்டாச்சு. நீங்கள் 1 மினிட் கழித்து அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஃபுல்லாக மெல்ட் ஆகலை அப்படின்னா அவனில் வச்சோ இல்லை டபுள் பாயிலிங் மெத்தட்லேயோ இந்த சாக்லேட் எல்லாம் நல்லா மெல்ட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், இந்த சாக்லேட் எல்லாம் இந்த மாதிரி ஃபுல்லாக மெல்ட் பண்ணியாச்சு. ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக ஜெலட்டின் கலந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து வச்சுருக்கேன். இந்த ஜெலட்டின் வந்து டோட்டலாக ஆப்ஷனல் தான். ஏன்னா நான் மிரர் கிளேஸ் டெக்ஸ்சருக்காக இதை வந்து நான் ஜெலட்டின் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் கிட்ட வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஜெலட்டின் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த சீஸ் கேக் பேட்டர் மேலே நீங்கள் அடுத்து இதை அப்படியே ஊற்ற வேண்டியதாங்க. இதில் நீங்கள் ஜெலட்டின் ஆட் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரி வாட்டர் கன்சிஸ்டன்ஸில் நீங்கள் ஊற்றி வச்சிங்கன்னா அது வந்து செட் ஆகிருக்கும். ஆனால் நீங்கள் இந்த ட்ரே வந்து ரிமூவ் பண்ணும்போது அந்த சைட்லெல்லாம் சாக்லேட் வந்து ட்ராப் ஆகி அதுவும் சூப்பர் டிசைனாக தாங்க இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ சாக்லேட் பிடிச்சிக்கோ இது இன்னும் கூட கூட நீங்கள் இந்த சாக்லேட் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மெல்ட் பண்ணிக்கலாம்.
பாருங்க, நான் இதில் எதுவுமே நான் லெவல் பண்ணல, ஜஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த சாக்லேட்டை வந்து அதில் ஊற்றிருக்கேன். எவ்வளோ அழகாக அந்த மிரர் கிளேஸ் வந்து தெரியுதுன்ட்டு. இதை இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 1 to 2 hours வந்து நீங்கள் அப்படியே வச்சுருங்க, அது செட் ஆகிடும். நீங்கள் ஃப்ரீசர்லாம் கூட வைக்க வேணாங்க. சாக்லேட் ரெடி பண்ண பவுல் பாருங்கங்க, எவ்வளோ எம்டி ஆயிடுச்சுன்ட்டு. இந்த மாதிரி தாங்க சீஸ் கேக்கும் வந்து செட் ஆயிடுச்சுன்னா போதுங்க, அவ்வளோதாங்க, அது ஃபினிஷ் பண்ணிடுவாங்க பசங்க வந்து. பாருங்க இப்போ இதெல்லாம் நல்லா செட் ஆயிடுச்சு. உங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி நீங்கள் வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். வெறும் சாக்லேட்ஸ் வச்சோ இல்லை விப்பிங் க்ரீம் வச்சோ, நீங்கள் உங்களுக்கு எந்த டெக்கரேட் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் கேக் வந்து டெக்கரேட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஷான் வசந்த் கிச்சன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.